நானும் காலேஜ்ல அட்வென்ச்சரஸா நிறைய வேலைகள் பண்ணிருக்கேன், ஆனா கெட்டப் மாத்தி ரிஸ்க் எடுக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நீங்களும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். ஆ, அந்த சாக்கு எடுத்துக்கங்க. சித்ரா பார்த்து போங்க. All the best, sir. Congratulations, Adi. Congratulations, sir. கண்டிப்பா நீங்க தான் சார். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சார். நீ கவலைப்படாத அபி, நிச்சயமா இந்த எலெக்ஷன்ல வரதராஜன் சார் இல்லைனாலும் நாம தான் வின் பண்ணுவோம். நீ தைரியம். 85% வோட்ஸ் எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 85% வோட்ஸ். கிரி, யாரோ சொன்னாங்கல்ல எலெக்ஷன்ல ஜெயிக்க போறாங்கன்னு, பிரசிடண்டா வர போறாங்க, அதுக்கப்புறம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாத்த போறாங்க. ஆல் தி பெஸ்ட், ட்ரை யுவர் லக். பாஸ் கன்ஃபார்மா நீங்க தான் வின் பண்ண போறீங்க. நோ 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 கிரி, இன்னும் 5 hours இருக்குல்ல. யா, அந்த 50-50 அந்த 50-50 மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டோம். ஜஸ்ட் லைக் அ டே ட்ரீம். அவ்வளவுதான். பை தி வே, ஆல் தி பெஸ்ட். லெட்ஸ் கோ கிரி. வாங்க பாஸ், வாங்க போலாம். சொல்லுங்க சித்ரா. இங்க இங்க ரெண்டு மூணு குடோன் இருக்கு, இப்பதான் ஒவ்வொன்னா பாத்துட்டு வரேன். சரி, கொஞ்சம் கவனமா இருக்கணும். நான் கவனமா தான் இருக்கேன். என் மேல யாருக்கும் சந்தேகம் வராது. பையில முக்காவாசி பேப்பர் சேர்ந்துருச்சு, எடைக்கு போட்டா ஒரு அமௌண்ட் தேரும் போல இருக்கு. நம்ம நாட்டுல குப்பை கேப்பஞ்சோம். சித்ரா கேர்ஃபுல், யாரோ வர மாதிரி இருக்கு, நான் அப்புறம் பேசுறேன்.
எங்க உள்ள என்னமோ மீட்டிங்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்? எனக்கு என்ன சார் தெரியும்? என்ன உங்களுக்கு தெரியாதா? நீங்களும் ஒரு மெம்பர் தானே? கிரி எதுக்கு மேன் கால் மேல கால் பண்ணிட்டு இருந்தீங்க? ஒரு நிமிஷம் இருங்க பாஸ். என்ன பாஸ் உங்க ஃபோன் பிஸியாவே இருந்தது. மிஸ் ரயன் கால் பண்ணார். ஐ வாஸ் ஆன் எ இன்டர்நேஷனல் கால் பாஸ். அதுவிட தல போற காரியம் உள்ள நடந்துட்டு இருக்கு பாஸ். என்ன ஆச்சு பாஸ்? எலெக்ஷன் நிப்பாட்டுறேன் அபி இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கா. வாட்? ஆமா பாஸ், அதுக்காக தான் உள்ள மீட்டிங். வாட் தி ஹெல் இஸ் ஹேப்பனிங்? நீங்க என்னன்னு கேளுங்க பாஸ். கேள்விப்பட்டேன். அவர் மும்பைக்கு தான் போனாரான்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. இங்க எலெக்ஷன் நடக்கும்போது பொறுப்பு இல்லாம அவர் இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டாரு. எலெக்ஷன் விட அவருக்கு வேற ஏதாவது முக்கியமான வேலை இருந்திருக்கலாம் இல்லையா? ஆமா, வேற ஏதாவது பிரச்சனை கூட இருந்திருக்கலாம் இல்லையா? அப்படி ஏதாவது இருந்திருந்தா அவர் எங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு போயிருப்பாரு. ஆமா, ஏன் அவர் சொல்லாம போனாருங்கிறதுக்காக இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்களா? இது உங்களுக்கே முட்டாள்தனமா இல்ல? வரதராஜன் சார் எலெக்ஷனுக்கு வராம மும்பைக்கு போயிருக்கிறதா நீங்க சொல்றீங்கல்ல, அது எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. அதனாலதான் இந்த எலெக்ஷனை கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைங்கன்னு சொல்றோம். ஏதோ ஒரு பக்கா பிளானோட தான் வந்திருக்கீங்க. அதெல்லாம் அதெல்லாம் புரியுது. குட் 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 வெரி குட். இப்போ நீங்க மெம்பர்ஸோட ஒபினியன் கேட்கணும் இல்லையா? தாராளமா கேளுங்க. மெம்பர்ஸ் கம் ஆன் சொல்லுங்க. வரதராஜன் சார் வர வரைக்கும் எலெக்ஷன்ல நம்ம தள்ளி வைக்கணுமா சொல்லுங்க. கம் ஆன் சொல்லுங்க. எலெக்ஷன தாராளமா தள்ளி வைக்கலாமே, அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. பாத்தீங்களா? ஓஹோ, எலெக்ஷன தள்ளி வைக்கலாம்னு நீங்க சொல்றீங்க, அதுல தப்பே இல்ல. ஆமா சார், தள்ளி வச்சிடலாம், தள்ளி வச்சிடுவோம். ஆனா திரும்ப ஒரு நாள் இதே மாதிரி எலெக்ஷன் டேட்டா குறிச்சு நீங்க காணாம போயிட்டீங்கன்னா என்ன சார்? இல்ல நீங்க ஹைவேஸ்ல ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டு போயிட்டீங்க. இல்ல ஏதோ ஒண்ணு ஏதோ தப்பு நடந்து போச்சு, என்ன பண்ணுவீங்க? ஹா, என்ன பண்றது சொல்லுங்க. எலெக்ஷன மறுபடியும் தள்ளி வைக்கணுமா? ஆதி, சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்காதீங்க. வரதராஜன் சார் விஷயமா நாம இப்ப பேசிட்டு இருக்கோம், ஆனா நீங்க இப்ப பேசுற விஷயமே வேற. எப்படி வேற ஆகும்? வரதராஜன் சாருக்கு மட்டும்தான் அவசர வேலை வருமா? மத்த மெம்பர்ஸ் எல்லாம் வராதா? அவர் எங்க இருக்காருன்னே எங்களுக்கு தெரியல. எஸ், அவரை கண்டுபிடிக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. நாங்க கமிஷனர் வரைக்கும் கம்ப்ளைன்ட் பண்ணிருக்கோம், தெரியுமா உங்களுக்கு? What the hell is happening here, man? அரசியல்வாதியோட ரொம்ப ரொம்ப மோசமா போயிட்டீங்க நீங்க. எலெக்ஷன்ல தோத்து போயிடுவேன்னு தெரிஞ்சதும் எலெக்ஷனே தள்ளி வச்சிடலான்னு பிளான் பண்றீங்களா? வெரி பேட், வெரி 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 சிலி. பை தி வே, யார் இந்த மாதிரி ஐடியா உங்களுக்கு கொடுத்தது? யார் கொடுத்தது? பேச வேண்டிய விஷயத்தை விட்டுட்டு அனாவசியமா ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க? மத்த மெம்பர்ஸ்டையும் இது விஷயமா கருத்தை கேட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. மேடம், சார் சொல்றதுதான் சரி. இன்னைக்கு வரதராஜன் சாருக்காக எலெக்ஷனை தள்ளி வச்சா நாளைக்கு ஒவ்வொருத்தரும் தனக்காக தள்ளி வைங்கன்னு சொல்ல மாட்டாங்களா? அப்புறம் எலெக்ஷன் நடந்த மாதிரி வரதராஜன் சார் நல்ல மனுஷன்தான், அதுக்காக எலெக்ஷனை எப்படி தள்ளி வைக்க முடியும்? என்ன புரியாம பேசுறீங்க? வரதராஜன் சார் பிசினஸ் விஷயமா போனதுனால இந்த எலெக்ஷனை நிறுத்த சொல்ல. அவர் எங்க இருக்காருன்னே தெரியல, அதனாலதான் நிறுத்த சொல்றோம்.
சார், அவர் தான் மும்பை போயிருக்கிறதா சொல்லி எல்லாருக்கும் எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்காருல? சந்தேகமே அதுலதான் சார். அவர் இப்படி விட்டதே நடந்துக்க மாட்டாரு. சார், நீங்க சொல்ற மாதிரி எலெக்ஷனை தள்ளி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு மூணு நாள் கழிச்சு வந்து நான் தான் சொன்னேனே எதுக்காக நீங்க எலெக்ஷனை தள்ளி வச்சீங்கன்னு கேட்டா நாங்க என்ன சார் சொல்றது? குட் குட் குட், வெரி குட், எக்ஸலன்ட். தேங்க் யூ சார். எல்லாருக்கும் காதுல விழுற மாதிரி இதை சொல்லுங்க. கேட்டிங்களா? கேட்டிங்களா? ஆமா சார், கரெக்ட் சார். ஹா, ஸ்டூபிட்ஸ், ரியலி ஸ்டூபிட்ஸ். இன்னைக்கு எலெக்ஷன் வச்சுக்கிட்டு வேணுமா வேணாமான்னு பட்டிமன்றம் நடத்துறீங்க. அபி, நீங்க மெம்பர்ஸோட கருத்தை கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்க இல்ல? கேட்டாச்சுல்ல? ஹா, கேட்டாச்சுல்ல? இந்த மாதிரி கண் துடைப்பெல்லாம் வேண்டாம் ஆதி, ப்ளீஸ். முறையா எல்லார்கிட்டயும் கருத்து கேளுங்க. கும்பல் ஆளாளுக்கு பேசுறத வச்சு ஒரு முடிவுக்கு வர முடியாது. சாரி அபி, வெரி வெரி சாரி. எலெக்ஷன் நடக்க போற விஷயம் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் தெரியும். ஆபீஷியலா எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. யாருக்காகவும் கடைசி நேரத்துல எலெக்ஷனை நிறுத்த முடியாது. எலெக்ஷன்ல நீ சந்திச்சுதான் தீரணும். Let me tell you one more thing. ஒருவேளை இந்த செகண்ட்ல இருந்து நான் காணாம போனா கூட எலெக்ஷனை நிறுத்த கூடாது. நடக்கணும். எந்த ஒரு தனி மனுஷனுக்காகவும் இந்த எலெக்ஷனை நிறுத்த முடியாது. Do you all understand that? Yes sir. Okay, okay sir. Okay, yeah, yeah, as a president, decision. I have very taken this decision. There will be no changes in the date of the election. Very good decision, boss. Very good. அப்புறம் இன்னொரு விஷயம், வரதராஜன் சார் ஊருக்கு போறப்போ தன்னோட ஓட்டை தெளிவா போஸ்டல் மூலமா எலெக்ஷன் கமிட்டிக்கு அனுப்பி வச்சு தான் போயிருக்காரு. இதை விட உங்களுக்கு வேற என்ன ப்ரூஃப் வேணும் நீங்க சொல்லுங்க. கமான், ஒண்ணும் தேவையில்லை. மிஸ் ராகவன், கொஞ்சம் 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 முன்னாடி வாங்க ப்ளீஸ், முன்னாடி வாங்க. சார், நீங்க சொல்றது கரெக்ட் சார். எலெக்ஷன் திட்டமிட்டபடி கரெக்டா நடக்கணும். That's exactly what I'm trying to say. எல்லாரும் போய் ஓட்டு போடுங்க. Come on, all of you, please. ஆமா சார். வாங்க. எலெக்ஷன் இன்னைக்கு நடக்கும். எல்லாரும் ஓட்டு போடுங்க. Come on, come on. No changes in the date of election. No changes anymore. சூப்பரா இருக்க. சரி சரி, மறைக்காத. மிஸ் அபிநயா, நீங்க போட்ட பிளான் ஃப்ளாப் ஆயிடுச்சு. சாரி பாஸ் பாஸ் பாஸ், நீங்க ஒரு விஷயத்தை கமிச்சிங்களா? நாம கொஞ்சம் அசந்த நேரமா பார்த்து இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங் போட்டாங்க. எலெக்ஷனை தள்ளி வச்சு பேசி எலெக்ஷன்லாம் தள்ளி வைக்க முடியாது. கொஞ்சம் நீங்கள் உங்கள் ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பாருங்க. ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சிங்கப்பூர்லேருந்து கோடிக்கணக்கான பணத்தோட லேடி இடியமின் எஃபெக்டோட திருவாரூர் தேர் மாதிரி சில சில சலன்னு அசைஞ்சு வந்தீங்க. இன்னைக்கு என்னாச்சு உங்கள் நிலைமை பாருங்க. உங்கள் நிலைமையா பழைய சைக்கிள் ரிம்மு மாதிரி நெளிஞ்சு போய் நான்சென்ஸ் அபிக்கு எடுபடியா இருக்கீங்க. இருங்க இருங்க, உங்கள் ஃப்ளாஷ்பேக்கும் வரேன். இந்த ஆரடி உருவத்தை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. ஸ்ரீராமஜெயம் பில்டர்ஸ் MD, என்ன பொசிஷன்? ஆஹா, ஓஹோன்னு இருந்தீங்க. இப்போ இப்போ என்னவா இருக்கீங்க? அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ல யூனிஃபார்ம் போடாத ஒரு வாட்ச்மேன். இந்த அபியும் இவங்களெல்லாம் சேர்ந்து எங்களை ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு விசாரிங்க, விசாரிங்க. என்ன மேடம்? சார், நாங்க எந்த பிரச்சனையும் பண்ணல. பிரச்சனை எல்லாம் இவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பத்தி உங்களுக்கு தெரியாதா சார்? பாத்தீங்களா, நல்லபடியா ஆரம்பிச்சாச்சு.
இவங்களையும் போய் ஓட்டு போட சொல்லுங்க. அது எங்களுக்கு தெரியும். நீங்க போலாம். தேங்க் யூ. சும்மா நான் கூப்பிட்ட உடனே இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு பாத்தீங்களா. போறான் சொல்றல்ல. வாங்க பாஸ். வா போலாம். தோல்வி பயத்தோட பாதிப்பு. வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்கான். என்ன அபி இது? மரியாதை இல்லாம நடந்துக்கிறாங்க. என்னன்னு தெரியாத ஏதாவது பிரச்சனை பண்ணணும்ங்கிற முடிவோட வந்திருக்காங்க. கொஞ்சம் அமைதியா இருப்போம் மேடம். என்ன அமைதி? இந்த நேரத்துல வரதராஜன் சாருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல.